AGS Entertainment, Kalpathia Hauram Vazhangum, Love Today, Yellingargal Kondada Pohum, Prathip Pranganadhan Show, November 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் Street Studio Matrum, B Square Entertainment சார்பில் காலங்களி லெவல் வசந்தம் வெற்றி நடை போடுகிறது. 2018 Cryptocurrency விஷயத்தில் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு RBI தடை விதித்தது. 2020 மார்ச் மாதம் RBI-யின் கிரிப்டோகரன்சி கருத்துக்கு உச்சநீதிமன்றம் பதிலளித்தது. கிரிப்டோகரன்சி விஷயத்தில் மத்திய அரசு முடிவு எடுக்க உரிமை உள்ளது. அதற்கான ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் கோரியது. 2021 நடந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் 26 மசோதாவில் கிரிப்டோகரன்சி மற்றும் டிஜிட்டல் கரன்சி மசோதாவும் ஒன்று. அதற்கு Cryptocurrency மற்றும் Digital currency மசோதா 2021 என்று பெயரிடப்பட்டது. ரிசர்வ் வங்கியில் டிஜிட்டல் கரன்சி முறையான முறையில் ஒழுங்குபடுத்திய பிறகு நாட்டில் இந்தியாவில் தனியார் கிரிப்டோகரன்சியை கட்டுப்படுத்தும் மசோதா The Cryptocurrency and Regulation of Official Digital Currency Bill 2021 என்ற பெயரில் கொண்டுவரப்பட்டது. கிரிப்டோகரன்சி போல RBI தனியாக டிஜிட்டல் கரன்சி வெளியிடும் என அறிவித்திருந்தது. இந்நிலையில் 2022 நவம்பர் 1 அன்று முதல் டிஜிட்டல் ரூபாயை RBI அறிமுகப்படுத்தியது. முதலில் மொத்த விற்பனையில் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் டிசம்பர் மாதம் சில்லறை வர்த்தகத்தில் அறிமுகப்படுத்தப்படும். மொத்த விற்பனை CBDC W என்றும் சில்லறை வர்த்தகம் CBDC R என்றும் 2 வகையாக RBI பிரித்து இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட நாடுகள் டிஜிட்டல் கரன்சிகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அட்லாண்டிக் கவுன்சிலின் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி டிராக்கரை மேற்கோள் காட்டி உலக பொருளாதார மன்றம் தெரிவித்துள்ளது. தற்போது நைஜீரியா, ஜமைக்கா உள்ளிட்ட 10 நாடுகள் டிஜிட்டல் கரன்சியை அறிமுகப்படுத்தியுள்ளன. சீனா 2023 டிஜிட்டல் நாணயத்தை அறிமுகப்படுத்தும். G20 குழுவின் 19 நாடுகள் டிஜிட்டல் நாணயத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டு வருகின்றனர். கிரிப்டோகரன்சி எந்த நாட்டுக்கும் சொந்தமானது இல்லை. ஆனால் CBDC இந்திய நாட்டின் டிஜிட்டல் கரன்சி ஆகும். கிரிப்டோ கரன்சியின் மதிப்பு ஏற்றம் இறக்கமாக இருக்கும். ஆனால் CBDC டிஜிட்டல் கரன்சியின் மதிப்பு இந்திய ரூபாய் நோட்டின் மதிப்புகளுடன் ஒன்றாக இருக்கும். அதாவது ஒரு ரூபாயின் மதிப்பு டிஜிட்டல் ஒரு ரூபாயாக இருக்கும். கிரிப்டோ கரன்சியில் உள்ள மதிப்பு உடனடியாக பல மடங்கு அதிகரிப்பது போல CBDC டிஜிட்டல் கரன்சியில் வட்டி கிடையாது. ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவது, பராமரிப்பது போன்ற செலவுகள் குறைக்க டிஜிட்டல் கரன்சி பயன்படும். பொருளாதாரத்தை அதிகரிக்க டிஜிட்டல் கரன்சி உதவும். அது மட்டுமல்லாமல் எல்லை கடந்த பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள மத்திய வங்கி டிஜிட்டல் கரன்சி பெரிதும் உதவும். எல்லை கடந்த டிஜிட்டல் கரன்சி பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் தற்போது உள்ள கட்டணங்களில் இருந்து பாதியாக இருக்கும். நிதி ஆதாரங்களை அதிகரிக்க பயன்படும். இது சரியான தீர்வு என்றும் இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் நிதி உள்ளடக்கத்தை மேம்படுத்தவும் கட்டண முறைகளை திறமையானதாக மாற்றவும் உதவும் என RBI தெரிவிக்கிறது. டிஜிட்டல் கரன்சி என்பது ரிசர்வ் வங்கியின் இருப்பு நிலையை பொறுத்து அமையும். டிஜிட்டல் கரன்சியை குடிமக்கள், நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு சேமிப்பு, பணம் செலுத்துதல், சட்டப்பூர்வ பரிவர்த்தனைகள் ஆகியவற்றிற்கு ஏற்றது. வங்கி பணத்தை போலவே டிஜிட்டல் கரன்சியையும் எளிதாக மாற்றவும் வங்கிகளில் சேமிக்கவும் முடியும். ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் டிஜிட்டல் கரன்சியை சேமிக்க தனியாக வங்கி கணக்கு வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. கரன்சி நோட்டுகளுக்கு இணையான மதிப்புதான் டிஜிட்டல் கரன்சிக்கும் வழங்கப்படும் என்றாலும் இதை எளிதாக பயன்படுத்தலாம், விரைவாக பரிவர்த்தனைகளை முடிக்கலாம். எனவே இந்த டிஜிட்டல் கரன்சியை பயன்படுத்துவதில் பிரச்சனை இருக்கும் என கவலைப்பட தேவையில்லை என RBI நம்பிக்கை தெரிவிக்கிறது. தனியார் கிரிப்டோ கரன்சிகளில் முதலீடு செய்து வருமானம் ஈட்டினால் 30% வரி விதிக்கப்படும். ஏற்கனவே முதலீடு செய்திருந்தாலும் அதிலிருந்து வருமானம் கிடைத்தாலும் அதற்கு வரி விதிக்கப்படும். வரி விதிப்புக்கு உட்பட்டதால் தனியார் கிரிப்டோ கரன்சி சட்டப்பூர்வமானது என தனியார் கிரிப்டோ கரன்சிகளுக்கு நிலையான மதிப்பில்லை. யாரும் கட்டுப்படுத்த முடியாது. எந்த பரிமாற்றத்துக்கும் உகந்தது அல்ல. சட்ட அங்கீகாரமும் உலக நாடுகள் அளிக்கவில்லை. ஆனால் CBDC சட்ட அங்கீகாரம் இருப்பதால் உலக நாடுகளில் ஏற்கப்படும். அங்கீகாரம் பெறும் பரிமாற்றத்தின் போது ஏற்பதில் எந்த சிக்கலும் வராது என ரிசர்வ் வங்கியின் துணை கவர்னர் சங்கர் கூறினார்.